வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபியில் செகண்ட் லெசன், வானிலை மற்றும் காலநிலை, பேஜ் நம்பர் 111. இந்த லெசனோட 2 மார்க் 5 மார்க் பார்க்கலாம். இந்த லெசனோட 1 மார்க் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 120, ரோமன் லெட்டர் 5 சுருக்கமாக விடையிலே. ஃபஸ்ட் கொஸ்டின் காலநிலை வரையறு, பேஜ் நம்பர் 112 இருக்கு பாருங்கள். காலநிலை என்பது இதிலிருந்து இந்த கூறுவதாகும். இது வரைக்கும் சுருக்கமான விடையிலே 1வதுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், வேர்க்காய்வு என்றால் என்ன, பேஜ் நம்பர் 120 எழுதியிருக்கு பாருங்கள். கீழே ஒரு இடத்தில் கிடைக்கும் சூரிய கதிர் வீச்சின் அளவு வேர்க்காய்வு எனப்படும். இது எழுதிக்கோங்க, இதுதான் 2வதுக்கான ஆன்சர். அடுத்த தேர்ட் கொஸ்டின், வளிமண்டல காற்றழுத்தம் என்றால் என்ன, பேஜ் நம்பர் 116 இங்கிருக்கு பாருங்கள். புவியின் மேற்பரப்பில் குறிப்பிட்ட, இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல அளவிடப்படுகிறது. இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க, இது 3வதுக்கான ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின், சிறு குறிப்பு வரைகள், கோள் காற்று, நிரந்தர காற்று, பேஜ் நம்பர் 118 இங்கே இருக்கு பாருங்கள். கோள் காற்றுகள் இந்த ஹெட்டிங்கில் ஆண்டு முழுவதும் ஒரே, இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே துருவ காற்று, இது வரைக்கும் சுருக்கமான விடையிலே 4வதுக்கான ஆன்சர். ஃபிஃப்த் கொஸ்டின், சம அளவு கோடுகள், ஐசோலைன்ஸ் என்றால் என்ன, பேஜ் நம்பர் 114 இங்கே இருக்கு பாருங்கள். சம அளவு கோடு என்பது இதிலிருந்து அழைக்கப்படுகின்றன. இது வரைக்கும் 5வதுக்கான ஆன்சர். அடுத்தது ரோமன் லெட்டர் 6 வேறுபடுத்துக. ஃபஸ்ட் கொஸ்டின், காலநிலை மற்றும் வானிலை, பேஜ் நம்பர் 112 இங்கே இருக்கு பாருங்கள். வானிலை இந்த ஹெட்டிங் போட்டு வானிலை என்பது இதிலிருந்து குறிப்பதாகும் ஃபஸ்ட் பாயிண்ட். வானிலை குறுகிய இதிலிருந்து குறிப்பதாகும் 2வது பாயிண்ட். மேலும் இதிலிருந்து இங்கே மாறக்கூடியது 3rd பாயிண்ட். காலையில் வானிலை இதிலிருந்து இருக்கக்கூடும், இது 4th பாயிண்ட். அடுத்தது காலநிலை அப்படின்னு ஹெட்டிங் போட்டு காலநிலை என்பது இதிலிருந்து கூறுவதாகவும் ஃபஸ்ட் பாயிண்ட். காலநிலையில் இதிலிருந்து மாறக்கூடியது அல்ல, இது 2வது பாயிண்ட். இது ரெண்டுமே டேபிள் காலம் போட்டு எழுதிக்கோங்க, இது வேறுபடுத்துக 1வதுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், முழுமையான ஈரப்பதம் மற்றும் ஒப்பு ஈரப்பதம், பேஜ் நம்பர் 117 இங்கே பாருங்கள். இது வந்து உண்மையான ஈரப்பதம், இது பேராஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. ஒப்பு ஈரப்பதம் இதுவும் பேராஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டுமே டேபிள் காலம் போட்டு எழுதிக்கோங்க, இது வேறுபடுத்துக 2வதுக்கான ஆன்சர். அடுத்தது 3rd கொஸ்டின், கோள் காற்று மற்றும் பருவகால காற்றுகள், பேஜ் நம்பர் 118 இங்கே இருக்கு பாருங்கள். கோள் காற்றுகள் இந்த ஹெட்டிங் போட்டு ஆண்டு முழுவதும் இதிலிருந்து இந்த துருவ காற்று, இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பருவகால காற்றுன்னு போட்டு பருவகால காற்று இதிலிருந்து இந்த நோக்கியும் வீசும், இது வரைக்கும் அந்த ரெண்டுத்துக்குமான ஆன்சருமே இதுக்குள்ளேயே தான் இருக்குது. இந்த ரெண்டுமே டேபிள் காலம் போட்டு எழுதிக்கோங்க, இது வேறுபடுத்துக 3வதுக்கான ஆன்சர். அடுத்தது ரோமன் லெட்டர் 7 காரணம் கூறுக. ஃபஸ்ட் ஒன், காலநிலையும் வானிலையும் வெவ்வேறு இடங்களில் மாறுபடுகின்றன. இங்கே இருக்கு பாருங்கள். இடத்திற்கு இடம் வேறுபடுவதால் காலநிலையும் வானிலையும் வெவ்வேறு இடங்களில் மாறுபடுகின்றன, இது எழுதிக்கோங்க. இதுதான் காரணம் கூறுக 1வதுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், உயரம் அதிகரிக்கும் பொழுது வெப்பம் குறைகிறது, இதுக்கான ஆன்சரும் இங்கே எழுதியிருக்கு பாருங்கள். இந்த காற்றில் உள்ள மூலக்கூறுகளின் அளவு குறைவதால் வெப்பமும் குறைகிறது, இது எழுதிக்கோங்க. இதுதான் காரணம் கூறுகளை 2வதுக்கான ஆன்சர். அடுத்த 3rd கொஸ்டின், மலை ஏறுபவர்கள் உயர்ந்த சிகரங்களுக்கு செல்லும் போது ஆக்சிஜன் சிலிண்டர்களை எடுத்து செல்கின்றனர். இந்த 3rd-க்கான ஆன்சர் இங்கே எழுதியிருக்கு பாருங்கள். மிக உயரமான இடங்களில் காற்றில் ஆக்சிஜன் அளவும் காற்றின் அழுத்தமும் மிகவும் குறைவாக உள்ளது, இதனால் மலை ஏறுபவர்கள் உயர் சிகரங்களுக்கு செல்லும் போது ஆக்சிஜன் சிலிண்டர்களை எடுத்து செல்கின்றன, இது எழுதிக்கோங்க. இதுதான் காரணம் கூறுக 3வதுக்கான ஆன்சர். அடுத்தது ரோமன் லெட்டர் 8 விரிவான விடியலில், ஃபஸ்ட் கொஸ்டின், வெப்பநிலை எவ்வாறு அளவிடப்படுகிறது, பேஜ் நம்பர் 114 இங்கே இருக்கு பாருங்கள். வெப்பநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட, இதிலிருந்து இந்த சூரிய உதயத்திற்கு முன் பதிவாகிறது, இது வரைக்கும் விரிவான விடியலே 1வதுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின்,
காற்றையும் அதன் வகைகளை பற்றியும் விவரி. பேஜ் நம்பர் 116. இங்கிருக்கு பாருங்கள், கிடைமட்டமாக நகரும் வாயுவிற்கு, இதிலிருந்து நோக்கி வீசும் வரிக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்தது காற்றின் அமைப்புகள், இதிலிருந்து இதுவரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் விரிவான விடையிலே ரெண்டாவதுக்கான ஆன்சர். அடுத்தது தேர்ட் க்வெஸ்சன், உலக வெப்பமயமாதலை குறைக்கும் ஏதேனும் மூன்று ஆலோசனைகளை அளிக்கவும். இங்கே இருக்கு பாருங்கள், இந்த மூணுமே எழுதிக்கோங்க. இதில் இதுதான் விரிவான விடையிலே மூணாவதுக்கான ஆன்சர். அடுத்தது ரோமன் லெட்டர் 9, கீழ்கண்டவைகளை உலக வரைபடத்தில் குறிக்கவும். வெப்பமண்டலங்கள், காற்றழுத்த மண்டலமும், கோள் காற்றுகளும். பேஜ் நம்பர் 115. இங்கே இருக்கு பாருங்கள், இந்த மேப்பில் தான் அதை மார்க் பண்ணணும். இதை பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.